ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஸ்டிஜினுடைய ஃப்ளோர் கிளீனர் அல்ட்ரா ஸ்வாபுக்கான டெமோ வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கண்ணாடி டம்ளரில் நான் தண்ணீர் நிரப்புறேன். இந்த தண்ணீர் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரையை. இப்போ தரை சுத்தமாக இருக்குது. இந்த ரெண்டு சுத்தமான தரையில் நம்ம நீளம் வந்து கொட்டிடுச்சு. ஸோ நீளம் கொட்டுது அப்படின்னாவே தரையில் பார்த்தீங்கன்னா கரை மாதிரி பிடிச்சிக்கும். நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணோம் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக அந்த கரை வந்து போகாது. இப்போ இந்த ரெண்டு தரையில் இருக்கிற நீளத்தை நம்ம ரெண்டு விதமான ப்ராடக்ட் வச்சு கிளீன் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரெகுலராக மளிகை கடையிலையோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிற பிராண்டு தான் முதல்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிராண்டை நம்ம நீளம் கொட்டின இடத்துல கொட்டி நம்ம கிளீன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஸ்டிஜ் கம்பெனியினுடைய அல்ட்ரா ஸ்வாப் ஃப்ளோர் கிளீனரை நம்ம இன்னொரு தரையில் ஊற்ற போகிறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு இது கலந்துட்டோம், இப்போ அல்ட்ரா ஸ்வாப் ஊற்றி நம்ம இன்னொன்றில் கலந்துட்டோம். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரெண்டுலேயும் என்ன மாற்றம் நிகழுதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒன்று ஏற்கனவே கலந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் அங்கே நடக்கலை. இப்போ ரெண்டாவதாக நம்ம வெஸ்டிஜினுடைய ப்ராடக்ட் கலந்த அந்த தர பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இது ஏன் நான் விரல் வச்சு கலக்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, அதுக்காக தான். ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இந்த ரெண்டு பிராண்டுமே நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், எது ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம கலந்ததையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே அப்சர்வ் ஆகிறது உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அல்ட்ரா ஸ்வாப் வந்து நம்ம சாதாரண தரைக்கு மட்டும் கிடையாது, கிரானைட் மார்பிள் இந்த மாதிரி எந்த தரைக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி நீங்கள் தரையை க்ளீன் பண்ண முடியும். ஒரு பக்கெட் தண்ணிக்கு நீங்கள் அரை மூடி அல்ட்ரா ஸ்வாப் ஊற்றி க்ளீன் பண்ணாலே தரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். இதனால் நம்ம தரைகளை கிருமிகள்ட்ருந்து காப்பாற்ற முடியும். அந்த டைல்ஸு மார்பிள்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷைனிங் குறையாமல் இருக்கும். நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தும் போது என்ன ஷைனிங் இருந்துச்சோ அந்த ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். விஷ் யூ வெல், தேங்க்யூ.